அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வைஜெயந்தி மாலை, இந்த வைஜெயந்தி மாலை வந்து நம்ம எதுக்காக வேண்டி பயன்படுத்தணும், இந்த வைஜெயந்தி மாலைங்கிறது என்ன, அது என்ன வைஜெயந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து சில பொருட்கள் வந்து ஆகர்ஷண தன்மையை பெற்றது, அதாவது பிரபஞ்ச சக்தியை உள்ளடக்கமாக கொண்ட பொருட்கள் உள்ளன. அதில் நிறைய விஷயம் இருக்குது, ருத்ராஜம், தாமரமணி மாலை, கருங்காலி, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதே போல் ஒரு பொருள் தான் இந்த வைஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருள். இது என்னது அப்படின்னா, ஒரு செடி, அந்த செடியிலேருந்து வரக்கூடிய அந்த விதை, அந்த விதையை தான் வைஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு விதை, ஆக்சுவலாக இது வந்து வேறு ஏதோ பிளாஸ்டிக்கோ எதுவும் கிடையாது. நம்ம வந்து சில மாலைகள்லாம் அந்த பிளாஸ்டிக்கில் இந்த செயற்கையாக செய்யப்பட்டது இதெல்லாம் போட்டுட்ருப்போம். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான ஒரு விதை தான், இயற்கையிலேருந்து செடியிலேருந்து வரக்கூடிய ஒரு விதை. இதில் வந்து ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. இதை வந்து ஆண்களும் அணியலாம், பெண்களும் அணியலாம். பெண்கள் அணிஞ்சாங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய கடாட்சம், மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கும். ஆண்கள் அணிந்தார்கள்னா குருவுடைய பார்வை, குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே போல் குலதெய்வ சக்தியை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பெற்றது இந்த வைஜெயந்தி மாலை. இந்த மாலை அணிவர்களுக்கு குலதெய்வ சக்தியை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு நிறைய புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த வைஜெயந்தி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலே விளையக்கூடியது தான், வடக்கு விளையிற பொருள் இல்லை. சிதம்பரம் பகுதியிலலாம் இந்த செடிகளை நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, எல்லா கிராமங்களெல்லாம் இந்த செடிகள் இருக்குது. ஆனால் இந்த விதையை நம்ம வந்து மாலை அணியலாமான்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது வடநாட்டை சேர்ந்தவங்க அணிகிறாங்க, நம்ம அணியாமல் இருக்கிறோம். இப்போ தான் இந்த மாலையை பற்றியான விஷயங்கள் வெளிக்கொணரப்படுறது, வெளியே வர்றது. இது வந்து ஒரு ஆகர்ஷணமான பொருள், தொடர்ச்சியே நமக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கும். தொடரப்போவே ஒரு நல்ல பலபலன்னு, ஒரு தொட்டவுடனே ஒரு சுருன்னு ஒரு பவர் இதில் இருக்குது. இந்த வைஜெயந்தி மாலை நம்ம எல்லோரும் அணியலாம், எல்லா வயதினரும் அணியலாம். ரொம்ப சுத்தமான வேலையில் அணியணும், கோயில்கள் ஏதாவது போகிறச்சியோ வீட்டில் பூஜைகள் செய்யும்போது அணியணும். சும்மா எந்நேரம் அணிஞ்சிட்டே இருக்கக்கூடாது. லட்சுமி கடாட்சமான பொருட்களை வந்து எப்போது அணிஞ்சிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மலம் ஜலம் கழிக்கும் போதோ, ஏதாவது ஒரு தீட்டுப்பட்ட இடங்களுக்கு செல்லும் போதோ, ஒரு துஷ்ட சக்திகளுக்கு போடக்கூடாது. பூஜை அறையில் கோயில்கள் செல்லும்போது ஒரு நல்ல ஒரு இடங்கள், சுத்தமான இடங்களுக்கு போகிறச்சே இது போடலாம். இது போகிறதுனால மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும், லட்சுமியுடைய தன்மை கிடைக்கும். இப்போ இந்த வைஜெயந்தி மாலை அப்படிங்கிற தமிழில் வடமொழியில் வந்து வைஜெயந்தி மாலா அப்படின்னு சொல்லுவாங்க. வைஜெயந்தி மாலாங்கிறது அந்த செடியோட பேர், அந்த செடியிலேருந்து அந்த விதை வர்றதுனால அந்த செடியோட பேரே வைக்கப்பட்டது. பொதுவாக வந்து இந்த மாலைகள் அணிவது அப்படிங்கிறது எதுக்கு, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கழுத்தில் மாலை போட்டிருப்போம், குறிப்பாக பெண்கள் வந்து செயின் போட்டிருப்பாங்க, இல்லை தாலி எப்போது அணிஞ்சிருப்பாங்க, ஏதாவது பாசி போடுவாங்க, ஏதாவது ஒரு மணிகளை கழுத்தில் மாலை மாதிரி போட்டுக்கிடுவாங்க. இது எதுக்காண்டி போடுறது, போராட்டி என்ன, மாலை போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஒரு குழப்பம் இருக்கும். இந்த ஆரா அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பில் அன்னமய கோஷம், பிரணமய கோஷம், மனோமய கோஷம், அனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புலேயே ஒரு ஆரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒலி, ஒலி உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரா அப்படிங்கிறது வந்து நாம் எப்படி இந்த ஸ்தூல உடம்பாக இருக்கிறோம், அதாவது சரீரமாக சதையோட ரத்தம், எலும்பு, தோல் இதெல்லாம் இணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து அன்னமய கோஷம். அதை சாப்பிட்றதுனால அந்த சாப்பாடு தான் அந்த உடம்பு வளர்க்கு. காலையில் சாப்பிட்றோம், மதியம், நைட்டு, இந்த சாப்பிட்டா அந்த உடம்பு வந்து அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் மாதிரியே பிரணமய கோஷம், பிராணனால் வரக்கூடிய ஒரு கோஷம், மனோன்மய கோஷம், மனதால் வரக்கூடியது. அதில் வந்து இந்த ஆரா அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நம்ம உடம்பில் எவ்வளோ இருக்கிறதோ அதுவே ஆரா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பவர்னு சொல்லுவாங்க, கையில் வந்து ஒரு சக்தி இருக்கும். நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கோயில்களில் சுவாமி பார்த்திங்கன்னா அப்படி ஆசீர்வாதம் இருக்கும், ஏன்னா கையில் வந்து சக்தி இருக்குது. அதனால தான் முத்திரையெல்லாம் நம்ம கையில் பண்ணுறோம். அப்படிப்பட்ட அந்த ஆறாவை அதிகப்படுத்தக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலா. இந்த வைஜெயந்தி மாலையை வந்து நம்ம தியானம் பண்ணும்போதோ அல்லது ஜபம் பண்ணும்போதோ பயன்படுத்துவது பல மடங்கு சக்தியை தரும். குறிப்பாக வந்து ஜபம் செய்பவர்கள், அதாவது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க
அல்லது ஓம் நமோ நம மூல மந்திரத்தை ஜெபிக்கக்கூடியவங்க, ஓம் சக்தி, ஓம் கம் கணபதி, நம்ம இப்படி மூல மந்திரங்கள், இந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்யக்கூடியவங்க, ஜெபிக்கக்கூடியவங்க, இந்த ஆறா சக்தி உள்ள, அதாவது பிரபஞ்ச சக்தியை அதிகமாக கொண்டுள்ள இந்த வைஜெயந்தி மாலையை கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணோன்னா ரொம்ப அற்புதமான சக்திகளை, பிரவாக நிலைகளை பெறலாம். இந்த மாலையை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா இது வந்து பெரிய விலையெல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான விலை தான், ஈஸியாக கிடைக்கக்கூடியது. எவ்வளோ நம்ம செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் இல்லை, ரொம்ப எளிமையாக, ரொம்ப லோ காஸ்டில் நம்ம இந்தியாவில் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே இது விளையக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் இதில் போலிகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரிஜினலாக இருக்கிறதே வந்து விலை ரொம்ப கம்மிங்கிறதுனால யார் இதை வந்து போலிகள் செய்கிறதில்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்தால் தான் அதில் போலிகள் வரும். இதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி விலை கம்மியான பொருளாக இருக்கிறதுனால இது வந்து பெருசாக போலிகள் இல்லை, போலிகள் எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இது எல்லாமே ஒரிஜினல் தான். அதனால் இதை வாங்கி நீங்கள் தாராளம் அணியலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள், கண்டிப்பாக வந்து இந்த வைஜெயந்தி மாலை அணியணும். ஏன்னா ஆறா சக்தி எல்லாருக்குமே வேணும். நம்முடைய உடல் எப்படி நம்ம பாதுகாக்கமோ அதோடைய நம்ம ஆறாவையும் நம்ம பாதுகாக்கணும். அதனால் இது எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுகிறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.